வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை. மே 2 நடைபெறும் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு. மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் 350 மருத்துவர்கள் நியமனம். 600 செவிலியர்கள் சென்னைக்கு நியமித்தும் அரசு உத்தரவு. சீரம் நிறுவனத்திற்கு 3000 கோடி, பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு 1500 கோடி ரூபாய் நிதியுதவி. கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அரசு நடவடிக்கை. டாஸ்மாக் மதுபான கடைகளில் ஒரே நேரத்தில் 5 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது. முகக்கவசம் அணிந்து வருவோருக்கு மட்டுமே விற்பனை செய்யவும் டாஸ்மாக் நிர்வாகம் அறிவுரை. டெல்லியில் இன்று இரவு 10 முதல் 1 முழு ஊரடங்கு. மதுபானம் வாங்க அலைமோதும் கூட்டம். ஒத்திவைக்கப்பட்ட +2 பொதுத் தேர்வு தேதி குறித்து 15 முன்னதாக அறிவிக்கப்படும். அரசு தேர்வுகள் துறை இயக்ககம் அறிவிப்பு. சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் MK ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். பேரவை செயலர் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவிற்கு பதிலளிக்க உத்தரவு. இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனின் இந்திய பயணம் ரத்து. கொரோனா பரவல் காரணமாக முடிவு. பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட சிலைகளை அகற்ற வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். அவரோடு பேசலாம். கருணாகரன், இந்த வழக்கு குறித்த விவரங்கள் என்ன? உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவு என்ன? நன்றி. அதாவது பொது தமிழகத்தில் பொது இடங்களில் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள அரசியல் தலைவரின் சிலைகளை பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட சிலைகளை அகற்ற வேண்டும் என்று பொதுநல மனு தொடுக்கப்பட்டிருந்த வழக்கில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிலைகளை அகற்றக்கோரி தஞ்சையைச் சேர்ந்த வைரசேகர் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் அரசியல்வாதிகள் போட்டி போட்டு சிலைகளுக்கு மரியாதை செலுத்துவதாகவும், சாலை ஓரம் மையப்பகுதி பொது இடங்களில் அனுமதி இல்லாமல் இருக்கக்கூடிய சிலைகளை அகற்ற வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். செய்தியாளர் கருணாகரன் மீண்டும் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், இப்ப இந்த வழக்கு குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க, தொடரலாம். ஆம், காயத்ரி, அதாவது சாலை ஓரங்கள் சாலைகளில் அல்லது பொது இடங்களில் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள அரசியல் தலைவர்களின் சிலைகளை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது. உத்தரவுப்படி தமிழகத்தில் உள்ள சாலை ஓரங்கள் மற்றும் பொது இடங்களில் அனுமதியற்ற வைக்கப்பட்டுள்ள சிலைகளை அகற்ற உடனடியாக உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரை சேர்ந்த வைரசேகர் என்பவர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு பொது நல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் தேசிய தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலை சாலைகளில் நடந்தும் சாலை ஓரங்களிலும் வைக்கப்பட்டுள்ளது. இவர்களது இளைஞராகவும்
நன்றி கருணாகரன், இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் கூடுதலாக 350 மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை வழங்குவதற்காக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் கூடுதலாக 350 மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் பாதிப்பு அதிகமாக இருப்பதால் அங்கு மட்டும் சுமார் 1000 செவிலியர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள். இதில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 600 செவிலியர்களும், தனியார் கல்லூரிகளில் இருந்து அரசு மருத்துவமனைகளில் பணி செய்வதற்காக நர்சிங் கவுன்சில் மூலம் 369 பேரும் பணியமர்த்தப்படுகின்றனர். மருத்துவமனைகளில் ஆள் பற்றாக்குறை மற்றும் பணிச்சுமை அதிகமாக இருப்பதாக மருத்துவ ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அந்த அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1.5 கோடியை எட்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 273,810 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1.5 கோடியை தாண்டியுள்ளது. 19,29,329 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 1,619 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 178,000 கடந்துள்ளது. 12,38,00,000 பேருக்கு இதுவரை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவில் இருந்து கொரோனா பரிசோதனை செய்யாதவர்களை டெல்லிக்கு ஏற்றி வந்த இண்டிகோ, விஸ்தாரா, ஸ்பைஸ்ஜெட், ஏர் ஏசியா விமானங்கள் மீது வழக்கு பதிய டெல்லி அரசு ஆணையிட்டுள்ளது. இந்த விமானங்களில் 130 பேர் வந்துள்ளனர். ஜார்க்கண்டில் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் சிகிச்சைக்கு பயன்படும் ரெம்டெசிவர் மருந்தை வங்கதேசத்திலிருந்து இறக்குமதி செய்ய அம்மாநில அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது. கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்க சீரம் நிறுவனத்திற்கு 3,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க மத்திய நிதியமைச்சகம் முதற்கட்ட ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் சூழலில் தடுப்பூசி போடும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் தடுப்பு மருந்து தட்டுப்பாடு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசிகளின் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசுக்கு மாநில அரசுகள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டன. இதுகுறித்து கடந்த 2 வாரங்களில் 4 கட்டங்களாக ஆலோசனை நடத்திய மத்திய அரசு கொரோனா தடுப்பூசி தயாரிக்கும் 2 முக்கிய நிறுவனங்களுக்கு நிதியுதவி அளிக்க முதற்கட்ட ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கோவிஷீல்டு தடுப்பூசியை தயாரிக்கும் சீரம் நிறுவனத்திற்கு 3,000 கோடி ரூபாயும், கோவாக்சின் தடுப்பூசியை தயாரிக்கும் பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு 1,500 கோடி ரூபாயும் நிதியுதவியாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் 2 நிறுவனங்களும் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்றும், தடுப்பூசிகளின் பயன்பாடும் 2 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் முன்னணி மருத்துவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 4:30 காணொலி மூலம் முக்கிய ஆலோசனையில் ஈடுபடவுள்ளார். அடுத்ததாக மாலை 6 மணிக்கு முக்கிய மருந்து தயாரிப்பு நிறுவன பிரதிநிதிகளுடனும் பிரதமர் கலந்தாலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் கொரோனா தடுப்பூசிகளை கூடுதலாக தயாரித்து வழங்க அறிவுறுத்துவார் என்று கருதப்படுகிறது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்தியின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவைக்குள் குட்கா எடுத்து சென்ற வழக்கில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2017 சட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கொண்டு சென்றதாக ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக சட்டப்பேரவை உரிமைக்குழு உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கியது. இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் திமுக தொடர்ந்த வழக்கில் தனி நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா நோட்டீஸை ரத்து செய்து உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசின் சட்டப்பேரவை செயலாளர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் எம் எஸ் சுந்தரேஷ், மஞ்சுளா அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவுக்கு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். +2 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடப்பதற்கு குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு முன்பாக தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக +2 பொதுத் தேர்வை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த தமிழக அரசு செயல்முறை தேர்வுகள் மட்டும் திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவித்தது. இந்த நிலையில் அரசு தேர்வுகள் இயக்ககம் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் செயல்முறை தேர்வு தகுந்த வழிகாட்டு நெறிமுறைகளுடன் நடத்த
தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது. செய்முறை தேர்வு அகமதிப்பீட்டிற்கான மதிப்பெண்களை ஏற்கனவே அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் அறிவுறுத்தப்பட்ட நாட்களில் பதிவேற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூட்ட நெரிசலை தடுக்க புதிய கட்டுப்பாடுகளை டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இரு வாடிக்கையாளர்களுக்கிடையே 6 அடி இடைவெளியை உறுதிப்படுத்த வேண்டும். ஒரே நேரத்தில் கடைக்குள்ளே 5 பேருக்கு மேல் அனுமதிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 3 அடுக்கு முகக்கவசம் அணியவும் கடைகளுக்கு வெளியே சமூக இடைவெளியை பின்பற்ற குறைந்தது 50 வட்டங்களை வரையவும் ஊழியர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இவை தவிர நாள்தோறும் குறைந்தது 2 முறை கிருமி நாசினி கொண்டு கடைகளை சுத்தம் செய்ய வேண்டும். 21 வயதிற்குட்பட்டவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டு மது விற்பனை செய்யக்கூடாது என்றும் டாஸ்மாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா அதிகரிப்பு காரணமாக சென்னையில் தற்போது செயல்பாட்டில் உள்ள 100 காய்ச்சல் முகாம்களின் எண்ணிக்கையை 400 அதிகரிக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் நோக்கில் 1 தெருவில் 3 நபர்களுக்கு தொற்று ஏற்பட்டால் பழுப்பு நிற ஸ்டிக்கர் ஒட்டப்படும். 6 பேருக்கு தொற்று உறுதியானால் அந்த பகுதிக்கு தடுப்புகள் அமைக்கப்படும் என்றும், 10 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டால் காவல்துறை பாதுகாப்புடன் முழுமையாக அப்பகுதி அடைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடு வீடாக சென்று காய்ச்சல் அறிகுறிகளை கண்டறிய கூடுதலாக 12,000 சுகாதார பணியாளர்களை நியமிக்கவும், சென்னையில் நாள் ஒன்றுக்கு 25,000 பேரிடம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்கும் மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி குறித்து நடிகர் மன்சூர் அலிகான் அவதூறு பரப்பியதாக தனிநபர் ஒருவர் புகார் அளித்திருப்பதாகவும், அதுகுறித்து சட்ட ரீதியாக ஆலோசனை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பில் உள்ள காவலர் குடியிருப்பில் கொரோனா தடுப்பூசி முகாமை சென்னை காவல் ஆணையர் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் ஊரடங்கு நேரத்தில் 200 இடங்களில் வாகன சோதனை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். அது சம்பந்தமா கார்பரேஷன்ல இருந்து இப்போ ஒரு சிட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் வரலையா, ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட், பிரைவேட் நபர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அதுக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்க போறோம். பொதுமக்கள் இந்த மெசேஜ் எல்லாம் போயிருக்கு, எல்லாமே கோஆபரேட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இந்த கொரோனா இப்போ எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குது, எப்படி சீரியஸா இருக்குதுன்னா தெரியும். ஸோ அதனால நேமா போலீஸ் இன்டர்வென்ஷன் அவ்வளவு தேவை இருக்காது. ஒரு கைடன்ஸ்க்காக ஃபெசிலிட்டேட் பண்ணதுக்கு, ரெகுலேட் பண்ணதுக்கு 200 places போலீஸ் செக் போஸ்ட் போட போறோம். நடிகர் மன்சூர் அலிகான் முன்ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கொரோனா தடுப்பூசி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக நடிகர் மன்சூர் அலிகான் மீது வடபழனி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் முன்ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மன்சூர் அலிகான் மனு தாக்கல் செய்துள்ளார். கொரோனா தடுப்பூசி குறித்து உள்நோக்கத்துடன் எந்த அவதூறு கருத்தும் தெரிவிக்கவில்லை என்று அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா விதிமுறைகளை முறையாக பின்பற்றாவிட்டால் இரவு ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஆகம விதிப்படி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வுக்கு அனுமதி வழங்கவும், பக்தர்கள் இன்றி கோயில் குருக்கள் மற்றும் பணியாளர்களுடன் அழகர் எழுந்தருள அனுமதி வழங்குவதற்கு உத்தரவிடக் கோரியும் மதுரை தல்லாக்குளத்தைச் சேர்ந்த அருண் போத்திராஜா பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சிவஞானம் ஆனந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. கொரோனா விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றவில்லை என்றால் இரவு ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்படும் வாய்ப்புள்ளதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். எனவே கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். டெல்லியில் திடீரென 1 வாரம் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதால் மது பாட்டில்களை வாங்குவதற்காக ஏராளமான மது பிரியர்கள் மதுக்கடைகளில் குவிந்தனர். கொரோனா தொற்று வேகமாக பரவுவதால் டெல்லியில் இன்று 10 மணி முதல் 26 வரை முழு ஊரடங்கு பிறப்பித்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டார். அதனால் 1 வாரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பதற்காக சந்தை பகுதியில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. அதன் ஒரு பகுதியாக கான் மார்க்கெட் பகுதியில் உள்ள மதுக்கடையில் மது பாட்டில் வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் மது பிரியர்கள் காத்திருந்தனர். மது பாட்டில்களை வாங்கும் ஆர்வத்தில் தனி மனித இடைவெளியையும் கடைபிடிக்காமல் நீண்ட நேரமாக கால் நோக நின்று மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கர்நாடகாவில் ஜில்லா மற்றும் தாலுகா அளவிலான உள்ளாட்சித் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் நடக்கவிருந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல் ஊரடங்கால் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சூழலில் கொரோனா பரவல் 2வது அலை தீவிரமடைந்துள்ளதால் ஜில்லா மற்றும் தாலுகா அளவில் திட்டமிட்டபடி அடுத்த மாத இறுதியில் தேர்தல் நடத்தப்படாது என அமைச்சர் KS ஈஸ்வரப்பா கூறியுள்ளார். இந்த உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூறிய யோசனைகளில் பலவற்றை ஏற்கனவே மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் விளக்கம் அளித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மன்மோகன் சிங் எழுதிய கடிதத்திற்கு ஹர்ஷ்வர்தன் பதில் அளித்துள்ளார். உதாரணமாக தடுப்பூசி இறக்குமதியை அனுமதிக்க வேண்டும் என மன்மோகன் சிங் வலியுறுத்திய நிலையில் அந்த முடிவு ஒரு வாரத்திற்கு முன்பே அரசால் எடுக்கப்பட்டு விட்டதாக ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். சிறந்த ஆலோசகர்களை துணைக்கு வைத்துக் கொண்டு அரசுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்றும் மன்மோகன் சிங்கை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் தடுப்பூசி வழங்குவதை விரிவுபடுத்துமாறும் எவ்வளவு பேருக்கு தடுப்பூசி போடுகிறோம் என்பதை கருத்தில் கொள்ளாமல் எத்தனை சதவிகிதம் மக்களுக்கு செலுத்துகிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு விரைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் மன்மோகன் சிங் கூறியிருந்தார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ரயில்வே தண்டவாளத்தில் தவறி விழுந்த சிறுவனை ரயில்வே ஊழியர் ஒருவர் ஓடிச் சென்று காப்பாற்றிய காட்சி வெளியாகியுள்ளது. மும்பையில் உள்ள வங்கனி ரயில் நிலையத்தின் இரண்டாவது நடைமேடையில் இருந்து சிறுவன் ஒருவர் தண்டவாளத்தில் தவறி விழுந்தார். அப்போது அவ்வழியாக விரைவு ரயில் ஒன்று வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த ரயில்வே ஊழியர் ஒருவர் உடனே ஓடிச் சென்று சிறுவனை மீட்டு நடைமேடையில் விட்டார். பின்னர் அவரும் நடைமேடையில் ஏறினார். அடுத்த நொடியே விரைவு ரயில் தண்டவாளத்தை கடந்து சென்றது. இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனின் இந்திய வருகை கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இரண்டாவது முறையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இந்தியாவிற்கு வர திட்டமிட்டிருந்த போது கொரோனா பரவல் காரணமாக அந்த பயணம் ரத்தானது. இந்நிலையில் இம்மாதம் 25ஆம் தேதி போரிஸ் ஜான்சன் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ளவும் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தவும் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்தியாவில் கொரோனாவின் இரண்டாம் அலை வீச தொடங்கியுள்ள நிலையில் இங்கிலாந்து பிரதமரின் பயணம் மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இங்கிலாந்து அரசின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். காணொலி வாயிலாக இருநாட்டு பிரதமர்களும் ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் இந்த ஆண்டு இறுதியில் இரு தலைவர்களும் சந்திக்கும் சாத்திய கூறுகளை எதிர்நோக்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது. வாக்கு எண்ணிக்கை வருகின்ற மே 2ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி கடந்த 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை குறித்த முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினர். இதில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக பங்கேற்றார். அப்போது வாக்கு எண்ணிக்கையின் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், எத்தனை பேரை அதற்காக அனுமதிப்பது, கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அறிவுரை வழங்கினர். மேலும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்புகள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. முன்னதாக காலையில் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சத்யபிரதா சாஹூ வாக்கு எண்ணும் மையங்களில் ஒரு தொகுதிக்கு 14 மேசைகள் போடப்படும் என்றும் பெரிய தொகுதி என்றால் 30 மேசைகள் வரை போடப்பட்டு வாக்குகள் எண்ணப்படும் என்றும் குறிப்பிட்டார். வாக்கு எண்ணும் மையங்கள் தொடர்பாக புகார் கொடுத்தால் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் அறிக்கை பெற்று உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உறுதிப்படுத்தினார். ஆனால் முகாந்திரத்துடன் கூடிய புகார்கள் இதுவரை வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் மையத்திற்குள் சென்ற லாரிக்குள் பெண் காவலர்களுக்காக தற்காலிக கழிப்பறைதான் கொண்டு செல்லப்பட்டதாக சாஹூ கூறினார். தமிழக அரசு விதித்துள்ள இரவு நேர ஊரடங்கினை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணிக்குள்ளாக இயக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாளை முதல் இரவு நேர ஊரடங்கினை அமல்படுத்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவில் இரவு 8 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை வெளிமாநில மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயான போக்குவரத்து சேவைக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் அதிகாலை 4 மணி தொடங்கி இரவு 8 மணிக்குள்ளாக சென்றடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் பேருந்துகள் இயக்கப்படாது என்றும் இந்த வசதியினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு உரிய வழிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பான முறையில் பயணம் செய்யுமாறும் அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்.
முன்பதிவு செய்துள்ள பயணிகள் பயண தேதியை மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அப்படி இல்லாத பட்சத்தில் கட்டணத்தொகை திருப்பி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஐபிஎல் தொடர்பான செய்திகளை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பிருந்தா. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கக் கோரி டாக்ஸி ஓட்டுநர்கள் ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா தலங்கள் நாளை முதல் மூடப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள கொடைக்கானல் வாழ் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 6 மாதங்களாக ஊரடங்கு தளர்வு மூலம் படிப்படியாக இயல்பு வாழ்க்கை திரும்பியது. தற்போது சீசன் தொடங்க உள்ள நிலையில் அரசின் இந்த அறிவிப்பு மேலும் தங்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக சுற்றுலாவை நம்பியுள்ளவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் சுற்றுலாவுடன் தொடர்புடைய கார் வேன் ஓட்டுநர்கள் விடுதி உரிமையாளர்களும் செய்வதறியாமல் திகைத்து வருகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கவும் சுற்றுலா தலங்களுக்கான தடையை நீக்கவும் கோரியுள்ளனர். இந்த இரட்டை கோரிக்கைகளை முன்னிறுத்தி கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் உள்ள மூஞ்சிக்கல் பகுதியில் வாடகை வாகன ஓட்டுநர்கள் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதேவேளையில் இ பாஸ் முறையை பின்பற்றி சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளா, மகாராஷ்டிரா, ஒரிசா போன்ற மாநிலங்களிலெல்லாம் கொரோனா தொற்று அதிகமாக தமிழ்நாடு விட பரவல் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அங்கு எல்லாம் சுற்றுலா தலங்கள் முடக்கப்படவில்லை. ஆனால் மக்கள் போய் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு இ பாஸ் முறையில் இ ரிஜிஸ்ட்ரேஷன் முறையில் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க வேண்டும். இந்த தடை உத்தரவை தமிழக அரசு உடனடியாக வாபஸ் வர வேண்டும். 6 மாதமாக வந்து டோட்டலாக வந்து வண்டியை வந்து ஆக்சுவலி நிப்பாட்டி திருப்பி அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஏப்ரல் மேன்றது சீசன் டைமு. சரி, ஓகே, சீசனில் வந்து க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கும். இதை கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கருணை காமிச்சு வர ஆக்சுவலாக வர டூரிஸ்ட்டை வந்து இ பாஸோ இல்லை கொரோனா டெஸ்ட்டோ ஏதாச்சும் எடுத்து அமுச்சு விட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து எங்கள் வாழ்வாதாரம் வந்து ஏதாவது கொஞ்சம்னாச்சும் வந்து உயிர் வாழ்றது கூட வந்து ஒரு இதாக இருக்கும். இப்போ கொடைக்கானலுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட்லேருந்து யாருமே இங்கே உள்ளே வராத பட்சத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அதாவது இந்த ஊரில் தான் இருக்கலாமா இல்லை வெளியில் எங்கேயும் போய் இது பண்ணலாமா, குடும்பத்தை எங்கிட்ட சூழ்நிலை கொண்டு போகிறது எதுவுமே புரியாத ஒரு சூழ்நிலை நினைக்கிறோம். கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோயில் திருவிழாக்களை நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் திருமண நிகழ்ச்சிகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஒலி ஒளி அமைப்பாளர்கள், மேடை அலங்காரம், பந்தல் செட் போடுபவர்கள், சமையல் கலைஞர்கள், மேளதாளம், கரகாட்ட கலைஞர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. இந்நிலையில் சில தளர்வுகளுடன் திருவிழாவை நடத்துவதற்கு அனுமதி கோரி சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதற்காக ஒவ்வொரு கலைஞர்களும் தாங்கள் பயன்படுத்தும் பொருட்களை வாகனத்தில் ஏற்றி வந்தும் நாட்டுப்புற கலைஞர்கள் மேளதாளங்கள் முழங்க பேரணியாக வந்தும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் தங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்போரின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட நேரத்தில் திருவிழா நடத்தவும் அனுமதி கோரினர். வருஷமாக எங்களுடைய தொழிலாளர்களை சம்பளம் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய நகைய நட்டுலாம் அடமானம் வச்சு தான் கொடுத்துட்ருக்குறோம். ஏற்கனவே எங்களுக்கு இந்த பொருளெல்லாம் வாங்கி பண்ணதில் எங்களுடைய கடன் வட்டியெல்லாம் கட்ட முடியாத மாதிரி இருக்கிறோம். இப்போ மேலும் 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 2.5 மாதம் கொஞ்சம் ரிலீஃப் இருந்தது. மேலும் இப்போ வந்து இது இந்த மாதிரி இது வந்ததுனாங்க நாங்கள் ஒன்றும் வாழ்வாதாரம் பண்ண முடியாதுங்க. வேறு எந்த எங்களுடைய வாகனங்கள்லாம் விற்கிற மாதிரியான சூழ்நிலை ஆகிப்போச்சு. எங்கள் பொருளெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. நேரம் பர்மிஷன் கொடுத்தா கூட ஊர் திருவிழா நடந்தால் அதுதான் எங்களுக்கு பொழப்பு. 2 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தா கூட நாங்கள் நல்ல முறையாக நடத்திட்டு ஏதோ எங்கள் பொழப்பை நாங்கள் பார்ப்போம். எதுவுமே இல்லைனா எங்களால் சுத்தமாக வாழவே முடியாது. இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. எங்கள் பிள்ளைக்குட்டியெல்லாம் ரொம்ப பட்டினியாக கிடக்கும். அரசு நல்ல முறையாக பற்றி எங்களுக்கு ஏதோ ஒரு வழி சொன்னால் பரவாயில்ல. இதேபோன்று திருமண நிகழ்ச்சிகளுக்கும் 50% அனுமதி வழங்க வேண்டும் என கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் திருமண நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். இதற்காக மேளதாளங்கள் முழங்க தென்னை கீற்றுகளை தலையில் சுமந்தபடி வாழைக்கன்றுகள், சமையல் பாத்திரங்கள், ஒளி ஒளி பொருட்களை கைகளில் ஏந்தியவாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்றனர்.
நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் அது தொடர்புடைய வேலைகளை நம்பி 100,000 மேற்பட்டோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெற்று வருகின்றனர். ஆனால் நாளை முதல் சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என்ற அறிவிப்பால் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதனால் தங்கும் விடுதிகள், உணவகங்கள், சாலைகோரக்கடை வியாபாரிகள், சுற்றுலா வாகன போட்டிகள் என அனைத்து தரப்பு மக்களும் இந்த அறிவிப்பால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். எனவே சுற்றுலா தடை குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகளை தளர்த்தி 50% விருந்தினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று தர்மபுரியில் பந்தல் மற்றும் ஒளி அமைப்பு தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் பந்தல் செட், ஒளி அமைப்பு பொருட்களை வாகனங்களில் ஏற்றி வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு. குறிப்பாக இது கொரோனா காலம் என்பதால் அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள்.